அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக எழுந்த புகாரில் உதவி காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக உறுப்பினர் இசக்கி சுப்பையா, விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட உதவி காவல் கண்காணிப்பாளரை கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் நாகை மாலி மற்றும் விசிக உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் ஆகியோர் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்ட அம்பாசமுத்திரம் உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்பீர் சிங்கை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல் சம்பந்தமான பிரச்சினைகளில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடம் அளிக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். விவகாரத்தை பொறுத்தமட்டில் குற்ற செயலில் ஈடுபட்டு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட சிலருடைய பற்களை சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு வந்தவுடன் சேரன்மாதேவி சார் ஆட்சியர் உட்கோட்ட நடுவர் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது. இந்த விரும்பத்தகாத சம்பவத்தில் ஈடுபட்ட அம்பாசமுத்திரம் கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளரை பணியிட நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருக்கிறேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முழுமையான விசாரணை அறிக்கை வந்தவுடன் இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவும் என்பதை தாங்கள் வாயிலாக நான் உறுதியளிக்கிறேன். முன்னதாக சென்னை பெரம்பூரில் அதிமுக நிர்வாகி இளங்கோவன் கொலை தொடர்பாக பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அதிமுக நிர்வாகி இளங்கோவன் முன்விரோதம் காரணமாகவே கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். போதைப்பொருள் விற்பனைக்கு எதிராக கொலை நடந்ததாக விசாரணையில் தெரியவரவில்லை என்றும் இளங்கோவன் கொலை வழக்கு குறித்து புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். இதனிடையே நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பல்லை பிடுங்கி காவல்துறையினர் சித்திரவதை செய்தனரா என நேரில் புகார் அளிக்கலாம் என்று சாராட்சியர் முகமது சபீர் ஆலம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டதாக கூறிய மூன்று பேருக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் ஒருவர் மட்டுமே நேரில் ஆஜராகி விளக்கமளித்தார். மற்ற இரண்டு பேரும் ஆஜராகாத நிலையில் யாரும் அச்சமடைய தேவையில்லை எனவும் பாதிக்கப்பட்டிருந்தால் நேரில் புகார் அளிக்கலாம் எனவும் சாராட்சியர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்தவர்களின் பல்லை பிடுங்கி ஏஎஸ்பி பல்பீர் சிங் சித்திரவதை செய்ததாக புகார் எழுந்த நிலையில் காவல்துறைக்கும் தமது பல் உடைந்ததற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அயன்சிங்கம்பட்டியைச் சேர்ந்த சூர்யா தெரிவித்துள்ளார். காவல் துணை கண்காணிப்பாளரால் பாதிக்கப்பட்டதாக வீடியோ வெளியிட்டிருந்த அவர் தற்போது கீழே விழுந்ததால் பல் உடைந்ததாக கூறியுள்ளார். காவல்துறை கஸ்டடியில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க, யாரோ வதந்தி கிளப்பியிருக்காங்க. அது ஒரு விசாரணைக்காண்டி கூட்டிருந்தாங்க, நான் அதுக்காண்டி வந்திருந்தேன். இல்லை, நான் கீழே விழுந்துதான் பல்லு உடஞ்சது. காவல்துறைக்கு இதுக்கு சம்பந்தம் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் வீட்டில் நகைகள் கொள்ளை போன விவகாரத்தில் மேலும் 43 சவரன் நகைகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவின் வீட்டில் லாக்கரில் இருந்த கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்க வைர நகைகள் திருடப்பட்ட வழக்கில் வீட்டின் பணிப்பெண் ஈஸ்வரி மற்றும் கார் ஓட்டுநர் வெங்கடேசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 100 சவரன் தங்க நகைகள், 30 கிராம் வைர நகைகள், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தின் ஆவணங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இரண்டு பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் மேலும் 43 சவரன் தங்க நகைகளை மீட்டுள்ளனர். வங்கி மற்றும் நகைக்கடைகளில் அடகு வைத்துள்ள தங்க நகைகளை மீட்கும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே எருதுவிடும் விழாவில் மாடு முட்டியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜோலார்பேட்டை அடுத்த சாமுடிவட்டம் பகுதியில் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது.
இதில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 200 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அப்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அச்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விக்ரம் என்ற சிறுவனை காளை முட்டியது. இதில் பலத்த காயமடைந்த 17 சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மகனை இழந்த பெற்றோர் கதறி எழுந்தனர். சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் மற்றும் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க மறுத்ததை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நாளை விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் அறிவிப்பு ஆகியவை செல்லும் என சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமரேஷ் பாபு நேற்று தீர்ப்பளித்தார். இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ஓபிஎஸ் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் ஓபிஎஸ் தரப்பு மனு மட்டும் நீதிபதிகள் மகாதேவன், முகமது ஷபிக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. தனி நீதிபதியின் சான்றளிக்கப்பட்ட நகல் வராததால் அந்த நகல் இல்லாமலேயே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என மற்ற மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் நாளை விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஏற்கனவே கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்த ஜானகி எம்ஜிஆரிடம் இருந்த பெருந்தன்மை ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடையாது என்று அதிமுக மூத்த தலைவர் கே பி முனுசாமி கூறியுள்ளார். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஓபிஎஸ் முன்வைத்த எந்த கோரிக்கைகளும் நிராகரிக்கப்படல. அதே நேரத்தில் நீதிமன்றம் கட்சி நலன் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்த முடிவை இபிஎஸ்க்கான வெற்றியாக நீங்க கிளைம் பண்ணிக்கிறது சரியானதாக இருக்கும். நீதிமன்றங்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்ற போது அந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், தனக்கு கிடைக்காத ஒரு பொருள் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று போராடுகின்ற நபர்களுக்கு நிச்சயம் எதிர்காலம் அவர்களை தோல்வித்தான் கொண்டு போய்விடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளியான அடுத்த நிமிடமே பொதுச்செயலாளர் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஏன் அவ்வளவு அவசரம் காட்டப்பட்டது? அதுல எவ்வளவு சட்ட போராட்டத்திற்கிடையில் எவ்வளவு 1.5 கோடி தொண்டர்களுடைய அவாவை பூர்த்தி செய்கின்ற வகையில்தான் உடனடியாக அவர் பதவியேற்க வேண்டும் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் வற்புறுத்தியின் காரணமாக உடனே அவர் பதவியேற்றுக் கொண்டார். கட்சியினுடைய சட்ட விதிகளையோ அல்லது கட்சியினுடைய மாண்புகளையோ எடப்பாடி பழனிசாமி குலைக்கிறார் அப்படிங்கிறது தான் பிரதான குற்றச்சாட்டு. அதை ஒதுக்கிவிட, புறந்தள்ளிவிட முடியுமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பு ஏற்று முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் ஜானகி அம்மையார் அவர்கள். ஆனால் அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றாலும் தொண்டர்கள் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய பின்பால் இருப்பதை உணர்ந்து கொண்ட திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள் தன்னுடைய கணவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை நலிவடைந்து விடக்கூடாது, செல்வாக்குள்ள ஒரு தலைவரிடத்திலே நாம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று அன்னியார் ஜானகி அம்மையார் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா இடத்திலே இந்த இயக்கத்தை ஒப்படைத்து விட்டு ஒதுங்கிவிட்டார். இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவனுடைய துணைவியாரே இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உணர்வோடு யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஒதுங்கிவிட்டிருக்கின்ற அந்த தலைவர் எங்கே? பல ஆண்டுகாலம் இந்த இயக்கத்தில் அனைத்தையும் சுகத்தையும் அனுபவித்துவிட்டு பதவி அதிகாரம் அனைத்தும் அனுபவித்துவிட்டு இன்று தனக்கு செல்வாக்கு இல்லை என்ற நிலை வந்துகின்ற பொழுது யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அவரிடத்திலே இந்த இயக்கத்தை ஒப்படைக்க வேண்டும் என்ற பெருந்தன்மை ஜானகியம்மையாரிடத்திருந்த அந்த பெருந்தன்மை இன்று இருக்கின்ற இவரிடத்திலே இல்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதன்மை தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி விளங்குவார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.